கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, லிங்காஸ்ரீ ஜோதிடத்திலிருந்து பரிகார ஜோதிடர் ஆயில்ய மைத்திலி. இந்த வருடம் அதாவது 2023 ராசி பலன்கள், 12 ராசிக்கும் எது போன்ற ஒரு சில பலன்கள் மாற்றங்கள் தரப்போகுதுன்றதை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த 2023 மூன்று கிரக பயிற்சிகள் வந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் வந்து நடக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சியே வந்து ஜனவரி மாதம் 17 சனி பெயர்ச்சி வந்து நடக்க போகுது. ஸோ இத்தனை காண்டு காலம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2020 உலக பொருளாதாரமே பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருந்தது. அந்த ஒரு நிலைமை மாறி இந்த சனி பெயர்ச்சி வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளாதாரமும் உயர்ற ஒரு ஒரு தன்மையை வந்து கொடுக்க போகுது. அதாவது கும்ப ராசிக்கு வந்து சனி மாறக்கூடிய அந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல திருப்பு முனையாக எல்லாருக்குமே இருக்கும், எல்லாரோட வாழ்விலும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து 20 குரு பயிற்சி வந்து நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை எல்லாருக்குமே தரப்போகுது. காரணம் காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷ ராசி, காலபுருஷனுடைய முதல் வீடான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ஸோ அந்த காலகட்டம் குரு வந்து ராகுவோட இணையக்கூடிய அந்த காலகட்டம் குரு சண்டால யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வந்து உருவாக போகுது. இந்த குரு சண்டால யோகம் வந்து பல ராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல யோகத்தை தரப்போகுது. அடுத்து வந்து இந்த மாதம் கடைசியில் அதாவது அக்டோபர் மாதம் 25 வந்து ராகுகேது பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த ராகுகேது பெயர்ச்சியும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இந்த மூன்று கிரக பெயர்ச்சியும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் இந்த ராசி பலன்கள் எந்த அளவில் இருக்க போகுதுன்றதை பற்றி அடுத்து வர பதிவில் நம்ம பார்ப்போம். அடுத்தது நாம் பார்க்க இருக்கிறது துளாராசி. கடந்த 1.5 காலமாக துளாராசிக்காரர்களிடையே, அதாவது துளாராசிக்கார கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு சண்டைகளும் மோதல்களும் வந்து கொண்டு இருந்தது. அந்த ஒரு நிலைமை மாறி கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையும் ஒரு நம்பிக்கையும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2023 இருக்க பொழுது 2023 நடக்கக்கூடிய மூன்று கிரக பயிற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பல முக்கிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தி தர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொண்டு வரப்பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அநுன்யமான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருந்துட்டு இருக்க துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் யோகம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வளர்ச்சி, உத்தியோகம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க பொழுது குரு மாற்றத்துக்கு பிறகு குருவும் ராகுவும் 7 இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு ராகு என்ற அமைப்பு வந்து குரு சண்டால யோகம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பொழுது குறிப்பாக குருவோட பார்வை, பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு குரு வந்து நல்லது பண்ணாத ஒரு கிரகம், ஆனாலும் குருவின் பார்வை உங்களுக்கு நல்லது செய்யும். குருவிக்கு பார்வை தான் பலம் அதிகம். ஸோ குருவுடைய பார்வை வந்து துளாராசிக்காரங்களுக்கு சம சப்தமமாக இருக்க போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறும். மறைமுகமாக பல வருமானங்கள் வரும். மறைமுகமான சில தொழில்களும் துளாராசிக்காரர்கள் மேற்கொள்வாங்க. துளாராசிக்காரங்களுக்கு வந்து மறைமுகமான வருமானம் வருது மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவும் பலருக்கும் உதவியும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பு வந்து உருவாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் துளராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சற்று உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பெயர்ச்சி ஆனக்கூடிய அந்த காலகட்டத்தில் துளராசிக்காரங்களுக்கு வயிற்று உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக வந்து கல்லீரல் போன்ற உறுப்புகளை வந்து அதிகமாக பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2023 திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத துளாராசி தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பொழுது உங்களுடைய வம்சம் விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2023 இருக்க பொழுது துளாராசிக்காரங்களுக்கான மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக வந்து அத்திமரம் தான். ஏன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அதிபதியான சுக்கிரன்
சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் துலாமைக்கும் ரிஷபத்துக்கும் அதிகமாக ஒரு நன்மை செய்யக்கூடியது. அத்தி மரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அத்தி மரத்தோட விருட்சங்கள் வந்து விருட்ச வழிபாடு தான் நம்மளுடைய பரிகாரங்களுக்கு உன்னதமான ஒரு பலன்களை விரைவில் தரக்கூடியது. அத்தி மர வழிபாடு வந்து துளராசிக்காரர்கள் மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் கூடுதலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வரும். இந்த 2023 எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த 2023 அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லிங்காஸ்ரீ ஜோதிடம் சார்பாக நன்றி, வணக்கம். Thank you.